ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் அனதர் ஒன் மொட்டை மாடி பாட்காஸ்ட். லாஸ்ட்டாக இங்கே வந்து நாங்கள் ஒன் பஞ்ச் மேன் பண்ணோம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு அனிமி எடுத்து வந்திருக்கோம். ஆமாம், வேம்பையர் ஹண்டர் டி பிளட் லிஸ்ட். என்ன நவீன்? நவீனா கொண்டு நிறைய அனிமி படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் நிறைய நல்லா இருந்தது நிறைய டைம் சொல்ல போனோம் ஆமா ஆக்சுவலி கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைமாக இருந்தது அப்போது அப்போ நான் நிறைய அனிமி படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய நல்லா இருந்தது நிறைய டைம் சொல்ல போனோம் ஆமா ஆக்சுவலி கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைமாக இருந்தது அப்போது அப்போ நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தப்போ சிலது கொஞ்சம் ப்ரொக்ராஸினேட் ஆச்சு, சிலது பார்
பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்பவே வியந்து போனேன். ட்ரெய்லரில் வரக்கூடிய காட்சி தான் படத்துடைய முதல் காட்சி. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக விஷுவலைஸ் வரும். நிலாவிலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து நிறைய கிராஸஸ் எல்லாம் போயிட்டு, அப்புறம் ஒரு நாய் பார்த்து ஏதோ ஒரு வர வண்டியை பார்த்து பயந்து அப்படி சொல்லிட்டு பில்டப். அவங்க ஒரு கதை, அந்த தண்ணி எல்லாம் உறைஞ்சி போய் ராத்திரியில் நடக்குது, ஒரு ஜன்னல் திறந்து முதல் சீன் அப்படியே வச்சிருப்பாங்க, ரொம்ப லென்த்தாக அந்த ட்ரெய்லரில் வச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவ்வளோ அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது அந்த இமேஜ் வருமா என்னடா இது, கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஓடுச்சு இவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கு, உள்ள எழுத்திருச்சே அப்படி. ஆமாம். ஆனால் நான் அதை அப்போ ஏன் பார்க்காம விட்டேன்னு தெரியல, அப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டேன். சரி திருப்பி போய் ரீவிசிட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருந்தது அந்த படம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தேன் சமீபத்தில். எனக்கு வந்து என்னன்னா, ஆக்சுவலாக நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் அந்த ப்ளே பண்ணேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூணு இருக்கு பார்த்தியா, அந்த மூணு இருக்க 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 பெருசாக தெரியும். இப்போ நம்ம ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குறோன்னு வச்சுக்கவே, ஒரு வேற ஒரு பிளானெட்ல வந்துகிட்டு இருக்காங்கன்னா நிறைய இந்த மாதிரி பெருசு பெருசாக தெரியல. இப்போ வந்து நமக்கு நிலா வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியும், பட் அவ்வளோ பெருசாக நம்ம பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்குது அதில். பட் அந்த மாதிரிலாம் எனக்கு இதில் அப்படி இருந்தது, ரொம்ப கிட்ட வர மாதிரி பக்கத்தில் நிலா தெரியுற மாதிரி இருந்ததா. ஸோ அந்த இது சூப்பராக இருக்கும். நீ சொன்ன மாதிரி வர 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 வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அந்த சிலுவையெல்லாம் வளையும், டக்குன்னு வளையும். ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே நம்மளை கேட்ச் பார்த்தோன்னே உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுனால எனக்கு ஒரு கெட்ட சகனம் மாதிரி அந்த மாதிரி ஒரு திரும்ப அந்த 90s கிட்ஸுங்கிற பிராண்டை வந்து அதிகமாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, என்னால் அதே சொல்லிட்டு இருக்கானுங்கிறது. பட் அந்த அந்த டேட்டில் வளர்ந்தனால அவங்க அதை அதிகமாக சொல்லிருக்காங்களே. அப்போ நானும் அதான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் அந்த நடக்கிற அந்த இது இருக்குல்ல, இடம் இருக்குல்ல, இப்போ நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு இருக்குல்ல, எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணமோ அந்த ஸ்டோரியெல்லாம் கூட ரெண்டாவது தான், அது நடக்கிற இடம் ஒரு ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும், அந்த இதில் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா நடக்கிறப்போ வந்து என்னன்னா, ஆல்ரெடி ஒரு உலக போர் நடந்து அங்கே ஏகப்பட்ட பேர் டெத் ஆகிருப்பாங்க. இதில் வந்து வேம்பேறி பரிதாபமான ஒரு நிலையில இருக்கும். அப்போ ஆமாம், இது வந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் டைம், அதாவது உலகம் அழிஞ்சிருச்சு, உலகம் அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் மனுஷங்க இருக்காங்க, நிறைய டிராகுலாஸ் இருக்கு. டிராகுலா வந்து இரவு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, லைக் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கு. அதை பண்ண முடியாது. ஹண்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அதுக்கு பவுண்டி வச்சு இந்த நோபல்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க தான் பணக்காரங்க, அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹாஃப் ஒரு வாம்பயர் அண்ட் ஹியூமன், பட் வந்து மனுஷங்க அப்பாவி மனுஷங்களுக்காக தான் அவன் வந்து போராடுறான். வாம்பயர் சைடு இல்லை ஆக்சுவலி, ஏன்னா அவனை வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வாம்பயராக மாறதுக்கு முன்னாடி அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். அந்த ப்ராசஸில் மாட்டிக்கிட்டு நடுவில் அந்த மாதிரி ஆகிட்டான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ரொம்ப ஈர்ப்பான விஷயம் வந்து, இது ஃப்யூச்சரில் தான் நடக்குது, அணு ஆயுத அழிவெல்லாம் நடந்தாச்சு, ஆனால் இதோடைய ஏஸ்தட்டிக் அழகியல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னா, அதில் வந்து பழைய விஷயமும் இருக்குது, புதிய விஷயமும் இருக்குது. நவீன சயின்ஸ் டெக்னாலஜி கன்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் குதிரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போறான், குதிரை வண்டி இருக்கு, ரெண்டியோடைய மிங்கல் பாக்குறோம் இல்லையா. ஃபைனலா வந்து ராக்கெட் இருக்கு, நீ சொல்றது இப்பதான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன், எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா, அப்போ நீ சொல்றது வந்து ஒரு ஜானர் லைட்டா பெண்ட் பண்ணிருக்காங்க, அதோட சவுண்ட் ட்ராக் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு விஷுவலா பிடிச்ச ஒரு சீன்னா நிறைய சீன் சொல்லலாம். இப்போ வந்து உள்ள வந்தோடனையும் உள்ள வந்த அந்த ரோஜா பூ கருங்க பார்த்திருக்கியா, கருகும் அந்த கண்ணாடி உடையும் அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. அந்த அந்த சீனும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து இப்போ டீயை வந்து ஷூட் பண்ணுவான், மார்க்கஸ் பிரதர்ல வந்து அவங்க அண்ணன் வந்து ஷூட் பண்ணுவான், ஏரோ ஷூட் பண்ணுவான்ல. அப்ப ஷூட் பண்றப்போ அந்த ஏரோ பிடிச்சிட்டு அந்த அந்த மூணு பக்கத்துல தெரியும் பாரு, அந்த அந்த விஷுவல் வந்து இந்த குதிரை எப்படி பண்றது, அந்த விஷுவல் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அது. இன்னொன்று வந்து நீ சொல்கிற மாதிரி தான், எனக்கு மார்க்கஸ் பிரதர் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இப்போ நிறையா மிஸ் பண்ணுறேன். முன்னாடியில் நிறைய படத்தில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து நிறைய அதாவது வெப்பன் வரும், அதை மாற்றி எடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா,
இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அந்த வண்டி, அந்த வண்டியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் ஆக்சுவலி இந்த வாம்பயர் 100 டியோட சம்மந்தப்பட்ட இன்னொரு ஒர்க்கே நான் சொல்லுவேன். அது வந்து இந்த டிராகுலா, நம்ம பிராம் ஸ்டாக்கர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதின படைப்பது. ஆக்சுவலி டிராகுலான்ற ஒரு டெம்ப்ளேட், அந்த கதாபாத்திரத்தை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவும் பாப்புலர் ஆக்கி விட்ட ஆள் வந்து அவர் தான். அவர் பல நாவல்கள் எழுதியிருக்காரு, நிறைய வந்து பேர் கூட தெரியாமல் அழிஞ்சிருக்கு, பட் காலத்தை கடந்து நிற்கிற ஒரு நாவலாக அது இருக்கு. அதை நான் முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் படித்தேன். அதில் அவர் வந்து தன்னுடைய ஒரு மேடை நாடக நண்பர் ஒருத்தர் இருந்தார் ஸ்டேஜில், அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவர் ஒரு கிரிப்பாக நிற்பார், இந்த உச்சரிப்பில் பேசுவார், அவரை மாடலாக வச்சு தான் அந்த கதாபாத்திரத்தை அவர் உருவாக்குனார். ஓகேவா, இதில் வந்து என்னை வச்சு நீ உருவாக்குற மாதிரி. ஆமாம், டிராகுலா வந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது, அதை வச்சு நக்கலா படம் இருக்குது, அதை வச்சு சீரியஸாக படம் இருக்குது. அப்புறமா நம்ம வான் ஹெல்சிங் பார்த்துருக்கோம், வான் ஹெல்சிங் வந்து டிராகுலாவை காலி பண்ண வந்த ஒரு டாக்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம், அவர் அதை திருப்பி ரீஅடாப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்காஸ்ட் வேணும்னா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படம், நானே இன்னும் ஹாப்பியாக வந்து அதை பற்றி நிறைய பேசுவேன். ஆமாம், வான் ஹெல்சிங் பற்றி பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த வான் ஹெல்சிங் படத்தில் சம்மந்தமெல்லாம் ஃப்ராங்கன்ஸ்டைன்லாம் வரும், அது வேற நாவலுடைய கதை, அந்த மாதிரிலாம் அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சொல்கிற மாதிரி வந்து அவர் தானே இந்த வாம்பயர் சிஸ்டத்துக்கே ஒரு பேஸு. ஆமாம், அதில் என்ன பற்றி எல்லாமே டெவலப் ஆகும். ஆமாம், இதில் இது வந்து இதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக எழுதப்பட்ட ஒரு நாவல் தான். அப்புறமா இது அனிமையாச்சு, அந்த மாதிரி அடாப்ட் ஆச்சு. ஆமாம், நான் கூட நினைக்கல, அது இதோட கிரேஸ் எப்படியா இருக்குன்னா நாவலாக ரிலீஸ் ஆயிருக்கு, மாங்காவாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்து பார்த்தா வீடியோ கேமா வந்திருக்கு, ஒரு 1985 ஒரு மூவி வந்திருக்கு, திரும்ப ரீசூட் பண்ணி திரும்ப 2001 தான் அந்த பிளட் லிஸ்ட் வருது. ஆமாம், அப்போது இதோட இது இதுக்கான கிரேஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கு பாரு. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல வந்து அனிமி கேசட் வாங்கி கலெக்ட் பண்ணி லூப்ல பார்த்த படமா இந்த படத்தை எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆமா, ஆக்சுவலி டிராக் இப்போ ஜெர்மனியோட மிகச்சிறந்த படம் நீங்க அடிச்சீங்கன்னா கூட நஸ்பருட்டுன்னு வரும். நஸ்பருட்டு வந்து அந்த ஊருடைய இது என்ன படம் அது, டிராகுலா. ஸோ அதுதான், அது அவ்வளோ பரவலானது. என்னன்னா இந்த எனக்கு இந்த அனிமையில பிடிச்சது என்னன்னா, லைக் வந்து போற போக்குல அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனது வந்து, இப்போ வந்து அந்த ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை வந்து தூக்குவான், கண்ணாடியில பார்த்தா உருவம் தெரியாது, டிராகுலா வந்து கண்ணு முன்னாடி, அது ஆக்சுவலி அது கண்ணாடி முன்னாடி வந்தால் தெரியாது. அப்புறம் அந்த பிளட் லஸ்ட்ன்ற அந்த ஒரு விஷயம், அந்த என்ன சொல்கிறது, ரத்தத்தை பார்த்தோன்னே உள்ளே இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு கடிக்க போகல. எனக்கு இதை பார்க்க பார்க்க எனக்கு அந்த டிராகுலாவில் உள்ள சீன்ஸ் எல்லாம் ஞாபகம், ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பான் ஒருத்தன், டக்குன்னு ரத்தம் லைட்டாக கொட்டும், திடீர்னு வந்து நக்கிட்டு போவான், அவன் கிட்டத்தட்ட ஒரு பேயா என்னன்னு தெரியாது, திடீர்னு ஆக்சுவலி இவன் வந்து ஒரு வீட்டில் அந்த பேயுடைய வீட்டில் வந்து ஒருத்தன் தங்கியிருப்பான், அது வந்து டிராகுலானே தெரியாமல் தங்கியிருப்பான், அவன் வந்து பகலில் பார்க்கவே முடியாது, ராத்திரி மட்டும் தான் வருவான், பகலில் வந்து இந்த பணம் மாதிரி போய் படுத்திருப்பான் சவப்பெட்டிக்குள்ள, அதை கண்டுபிடிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடிடுவான் அவன். ஏன்னா நான் ஒரு ராத்திரி பார்த்துட்டே இருப்பான், ஜன்னலில் யாரோ ஏறான் அப்படியே பறந்து போவான், டேய் என்னடா பறக்க ரக்கெல்லாம் உனக்கு வருது அந்த மாதிரி, அது ஆக்சுவலி அந்த த்ரில் இருக்கு இல்லையா. அப்புறம் அந்த வீட்டில் இது வந்து நான் ஆக்சுவலி இந்த நம்ம வாம்பயர் 100 டீல உள்ளது சொல்ல, டிராகுலாவில் உள்ளது சொல்கிறேன், அவன் கப்பல் திருப்பி வந்து இது பேய்னு கண்டுபிடிச்சு ஊருக்கு போயிருவான், இவன் அவனை துரத்திட்டு ரிட்டர்ன் வந்து கப்பல் ஏறி அவனை ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சிக்கிட்டு பார்சல் பண்ணி அந்த ஊருக்கு துரத்திட்டு வர, அந்த ஊர் ஃபுல்லாவே காலி பண்றது அவருடைய இதுவா இருக்கு. அதுதான் வான் ஹெல்சிங் ஒரு டாக்டர் வந்து ஃபைட் பண்ணி அவனை காலி பண்ணுவாரு, டிராகுலாவுடைய கதை. இங்கே இருந்து ஆரம்பிச்சு எங்க போகுது பாரு. ஆமா, சோ இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம் வந்து அந்த நைட் அந்த ஷிப்பு வந்தது இல்லையா, அந்த ஷிப்பில் வந்து என்ன நடக்கும்னா, மறுநாள் காலையில் வந்து அந்த ஷிப்பில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் நாவலில் டீட்டெயில் இருக்கும். அந்த ஷிப்பில் ராத்திரி என்ன நடந்ததுன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. ஓ ஓகே ஓகே, எவ்வளோ வேணால் க்ரியேட்டிவ் பண்ணலாம்ல, ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேரக்டர். இதில் என்னென்னா, ஒரு பிரின்சஸை வந்து பிரின்சஸ் மீன்ஸ் ஒரு பணக்கார பொண்ணை கடத்திட்டாங்க. ஆமாம், ஓகேவா, அந்த பொண்ணை திரும்ப மீட்டு வர்றதுக்கான ஒரு ஜேர்னியாக தான் அது இருக்கும். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வாம்பயர் ஹன் பண்ணுற நிறைய ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ஸ்பெஷல்னா டி, அதான் நீ சொன்ன மாதிரி அந்த ஹாப் வாம்பயர் ஹாப் ஹியூமனாக இருக்கவன் வந்து அவனுக்கு சாவே கிடையாது கிடையாது, அவன்கிட்ட தான் வந்து அந்த டீல் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தோன்னா அந்த மார்க்கஸ் பிரதர்ஸ், அவனுங்களுமே வந்து டீல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு காசு, பட் ஆனால் அவனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க நாலு பேர் நாலு விதம் அப்படின்னு சொல்லுவானுங்களே, அது அவனுங்க தான். அவனுங்க யூஸ் பண்ணுற வெப்பன் வந்து எனக்கு நல்லா இருக்கு, அதுலேயும் அவங்க அண்ணன் ஒருத்தர் யூஸ் பண்ணுறோம் ஏரோ மாதிரி. எனக்கு வந்து இப்போவுமே வந்து ஒரு வாம்பயர் மூவி அப்படின்னா அந்த ஒரு ஏரோ கன் மாதிரி ஷூட் பண்ணுற ஏரோ இருக்குல்ல, அது இல்லாமல் பார்த்தோன்னா எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது. எனக்கு என்னமோ அந்த வெப்பன் மேலே வந்து ஒரு என்ன கிரேஸ் இருக்கு எனக்கு, நல்லா இருக்கு. அதுவும் ஒரு டைமில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு அந்த சீன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒருத்தனை கூப்பிட்டு இந்த சீனுக்கு போனாங்களான்னு கேட்டோன்னே வந்து அவன் இல்லை அப்படிமாரு, இல்லைன்னு சொன்னோன்னையும் ஏ பாவமா இருக்கும் நம்ம போய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா அவன் வந்து வேம்பேரா இருப்பான். அந்த சீன் வந்து டக்குன்னு தான் இருந்துச்சு,
தூக்கி போட்டு அந்த சண்டைக்கு வந்து நிப்பானுங்க. அப்பதான் அன்பு மழை பொலிவாமது இல்லையா, அம்பு மழை பொலிவானா, அன்பு மழை பொலிவான நினைச்சிட்டேன். சரி சரி, ஏரோ ஏரோ மழை வந்து பொலிவான், அதுவும் ஒரு அன்பு தானே. ஆமா, தமிழை காப்பாத்துறேன்னு நினைச்சா. சரி, இந்த ஒரு வார்த்தை அன்புன்னு சொல்றதுக்கு வந்து சொல்லிட்டு தப்பா போச்சா? சரி விடு, அந்த அது பார்த்தோன்னா அது எனக்கு ஒரு கிரியேசா இருந்துச்சுட்டே. யாரா நீங்க சமையா இருக்கீங்களா? ஒரு ஒருத்தர் ஒரு ஒப்பன் வச்சிருப்போம், அது கையில் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி அதை யூஸ் பண்றது வச்சிருப்பான். இன்னொருத்தர் வந்து இருப்பான், ஒரு அவன் ஆளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெப்பன் பெருசா ஒரு ஊசி மாதிரி இருக்கும், வச்சாட்டா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல லெய்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர், அவங்க தங்கச்சியவ. ஸோ அவள் வந்து கன் யூஸ் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வந்து டியை பார்த்தனே லவ் வந்துடும், ஆனால் வெளில காட்டிக்க மாட்டான். ஆக்டிங்கை போட்டு அண்ணா பெட்ல படுத்துருப்பாரு, ஊசி போட்டு ஆவி ஆயிடுவார். கிரேவ் கிரேவ் ஏஞ்சலாக வருவான் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் கொண்டுகிட்டு இருப்பான். அவள் வந்து இதுதான் இருப்பான். எனக்கு இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த மாதிரி இருக்கல டி கையில் பார்த்தோன்னா ஒரு ஒன்று இருக்கும், ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில். ஆமாம், அது அதுவுமே ஒரு கொஞ்சம் அது என்ன சொல்லுன்னா, எங்கே போனாலும் போகாத, செத்துருவேன், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்களா, அது மயிரை கூட முடிக்க மாட்டாங்க நீ வா அப்படின்ட்டு அவன் மட்டுக்கும் போயிட்டு இருப்பான். அது நிறையா ஹெல்ப் பண்ணும். ஸோ இவனுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்குல்ல வேம்பையர் பற்றி, அதனால வந்து இவன் போயிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அது வந்து நாவலில் வந்து ஒரு டார்க் சைடுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரதர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவர் வந்து அவர் சிஸ்டர் வந்து லீலா வந்து எல்லாருமே வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் மூவியில் வந்து காட்டல, ஆனால் இதில் வந்து அந்த கிரேவோட அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அன்பாக இருக்க மாதிரி வந்து பாசமாக இருக்க மாதிரி அந்த வந்துருச்சு, அன்பு வேற வந்துருச்சு. ஸோ அதனால வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ மாற்றிருப்பாங்க மீன்ஸ் அப்படி காட்டியிருப்பாங்க, பட் நாவலில் வந்து அவனுக்கு ஒஸ்ட்டாக வந்துருப்பாங்க. அவனுக்கு கேரக்டர் வந்து இதில் பார்க்கல கூட தெரியலாம். இப்போ வந்து மேயர் வந்து வெளில வருவான்ல, அவரப்ப எரிஞ்சிக்கிட்டு தான் வருவான். இவன் கில் பண்ண வேண்டியது தானே, கில் பண்ணாம வந்து எரியிற ரசிப்பான், சிரிச்சுக்கிட்டு இருப்பான், வாடா வா எப்படி எரியிற பாத்தியா அப்படின்ட்டு. என்னென்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இவனுங்க நிறைய வேம்பையர் ஹண்டரே கில் பண்ணிருக்கானுங்க போல, அவனுங்க இவனுங்க நாலு பேரும் அங்கே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூடா இருக்கு. ஸோ அவனுக்கு அப்படி லீலா அப்படி பண்ணிருப்பானுங்களான்னா அது வந்து நமக்கு தெரியும்ல. இப்போ வந்து ஏன்னா அவன் மேல வந்து எக்ஸ்ட்ராவா நீ வெப்பன் மாதிரி பண்ணுவாங்க, நீ வானா வானோ போனா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு உரிமை எடுத்துப்பானுங்க. ஸோ அப்பவே என்னன்னா, ஓகே இவனுக்கு ஏதோ பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லீலா வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த வேம்பையர் எல்லாம் கில் பண்ணணும் வர்றதுக்கு அவளுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க அம்மா வந்து திடீர்னு அவங்க த்ரெட்டன் வந்தப்ப அவங்கள மாதிரியே இல்லை, அவங்க வந்து ஒரு பே ஆயிட்டாங்க, டிராகில் ஆயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் இருக்கும். இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது ஒரு ரெசல்யூஷன் பாருங்களேன், ஒரு இது என்ன சொல்றது, இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருடைய மனசுல இருக்கிற அந்த வலியும் வந்து ஒரு விஷுவலைஸ் அவங்க பார்ப்பாங்க. ஆனா வந்து அது ரியல் லைஃப்ல கூட பாதிக்கிற மாதிரி ஒரு ஒரு அரண்மனைக்குள்ள போகும்போது ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீயுமே வந்து அவனுமே ஹியூமனா இருக்க நிறைய ஃபைட் பண்ணிருப்பான். இப்போ ஒரு குழந்தைங்களை 50 ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு அவன் வந்து போயிட்டு வேம்பேர மாதிரி தானே அவங்களை கில் பண்ணிருப்பான், பார்த்து இவங்களை காப்பாத்திருப்பான். ஸோ ஆனால் இவனையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இவனை டக்கு நாளைக்கு நம்ம கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு, அப்படி இருக்கும். பட் ஆனால் அவன் ஹியூமனா இருக்க நிறைய ட்ரை பண்ணி காப்பாத்த, அவனால காப்பாத்தப்பட்ட ஒரு குழந்தை வந்து தாத்தாவா அவனை காப்பாத்தும் திருப்பி, நீ அந்த குழந்தையில நானும் ஒருத்தன் தான், சுற்று வழி விடுகடா அவனுக்கு. அவன் பட்டுக்கும் அது எப்படின்னா, அவனே அப்போ அவனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் மாதிரி அவனுக்கு இருந்தாலும், வேம்பேர் ஹியூமன் சேர்ந்து இருந்தாலும் அவனுமே ஸ்ட்ரைட்டாக வெயில் போகிறப்ப வந்து அவனும் அஃபெக்ட் ஆக தான் செய்வான். அதனால தான் நீ சொல்கிற மாதிரி அவனை ட்ரெஸ்ஸை பார்த்துன்னு வச்சுக்கவே, நிழல் கிடைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, பெரிய தொப்பிலாம் போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு வால் வச்சுட்டு அவன் வந்து இன்னொன்று பார்த்தோன்னா எப்போவுமே ஷார்ப்பாகவே இருப்பான், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டான். அடுத்து என்ன நடக்குது, அந்த ஒரு க்ரீன் ஹேர் வருவாள்ல அந்த இடத்துல வந்து ஈஸியாக அவளை வந்து அட்டாக் பண்ணுவான், இல்லை இவன் வந்து இவளை பிடிச்சிட்டு வந்து போயிடுவான். ஆக்சுவலாக இது என்னதுன்னா, எல்லாருமே வந்து அவளை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். மேயர் மேயருங்கிறவன் தான் வேம்பையர், அவன் வந்து ஒரு ஒரு பியூர் வேம்பையர் அவன். ஸோ அவன் கடத்திட்டு போயிட்டான் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆக்சுவலாக வந்து இது ஒரு லவ் ஸ்டோரி, நான் இவ்வளோ சொன்னேன்ல, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, ரெண்டு ஹியூமனுக்கு கிடையாது, வேம்பையருக்கும் ஹியூமனுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஆமாம், அந்த வேம்பையரே கஷ்டப்படுவான் திடீர்னு, அவனுக்கு வந்து நல்லா தான் இருப்பான், அவள் அதை வேம்பையர்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ணுவான், கடத்தல் நினைப்பாங்க முதல்ல, அப்புறம் அவனால் கடிக்காமல் இருக்க முடியாது, அது எப்பவுமே உள்ள இருந்துகிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு இல்ல அது. ஆமா, கடிச்சு தொலைன்னு கூட அவ சொல்லுவா, முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அதான் அவன் என்ன சொல்லுவான்னா, என்னை தாண்டி வந்து ஓவர் கம் பண்ணும், பட் ஆனா அவளுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படிங்கறதான் சொல்லுவான். அவன் வந்து நல்லவனா இருப்பான். இப்போ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவனே வந்து இவன் டி அவனை வெட்ட போயிலேயே வந்து மேயர்னு சொல்லிட்டு கூப்பிடுவா, ஏதோ சொல்லுவா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னே, இவனுக்கு சந்தேகம் வரும், இவளை காப்பாற்ற நம்ம வந்தால் என்ன இவளுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆகி அந்த ஒரு அவங்க ஒரு சிட்டி இருக்கும், அது வந்து ஒரு இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இருக்கும், அங்கே போகிறதா அவங்க எய்மாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஒரு மெயினான ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் வந்து ஒரு ஐயா ராணி இருப்பா அவர் பேர்,
பேர் வந்து குரோலினான்னு நினைக்கிறேன், குரோலிமாவோ சம்திங். அவ வந்து என்னன்னா 5000 வருஷமா இருந்துகிட்டு இருக்க. அவ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பானா, அவனோட ஹஸ்பண்டே அவனை கில் பண்ற அளவுக்கு. ஹஸ்பண்ட் தான் வாம்பயர் கிங், ஃபர்ஸ்ட் வாம்பயர்னு வச்சுக்கலாம் நம்ம. அவங்க வைஃபா இருந்த இவங்களுடைய என்ன சொல்ற பிளட் லிஸ்ட், அந்த ரத்தத்தை தேடி போற அந்த இதுல அவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அவரே காண்ட்ல வந்து கத்தி எடுத்து குத்தி கொன்ற மாதிரி வச்சிருவாரு. ஆமா, திரும்ப வர முடியாதுன்ட்டு. ஆனா அந்த ஆவி மட்டும் இங்க சுத்திட்டு இருக்கும். அதுவும் அவன் எங்க இருக்கிறதுக்காண்டே பண்ணிருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆமா 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 ஆமா, வந்து பண்ணிருப்பான். சோ அங்க இவன் எதுக்கு அந்த சிட்டிக்கு போவானா, அங்க வந்து ஒரு ராக்கெட் ஒன்னு இருக்கும். ஆமா, சோ அந்த ராக்கெட்ல ஏறி ஒரு மனுஷங்களை கொல்லாம டிராகிலாசா மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாமே. அங்கதான் இந்த டிராகிலாவும் அந்த பொண்ணு லவ் பண்ற பொண்ணு ரெண்டு பேரும் தப்பிச்சு போக இருக்காங்க. பொண்ணோட பிளட்டை யூஸ் பண்ணி இவ திரும்ப லைஃப் வரணும்னு சொல்லிட்டு இவ ட்ரை பண்றா. ஆமா, அந்த ராணி வந்து ட்ரை பண்றா. ஸோ அப்பதான் அவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு அந்த பேட்டில் நடக்குது. ஏன்னா மார்க்கஸ் பிரதர் வந்து இவங்களுக்கு இவளுக்கு பிடிச்சிட்டு போனோம்னா காசு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால இவளை கேப்சர் பண்றதுக்காக வர்றானுங்க. பிளஸ் டிஇமே காசு வாங்கி இருப்பான், அங்க வருவான். ஸோ அங்கதான் வந்து இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பார்த்த மேயர் ரொம்ப நல்லவன், அவனை போட்டு என்ன அடிக்கிறீங்க, அவன் மாட்டி இருக்கான்டா அவனுடைய அந்த கஷ்டம் ஒண்ணு இருக்கு. உலகத்திலே அவன் ஒருத்தன் தான் தனியா நின்னுட்டு இருப்பான். அவன சப்போர்ட் இருக்காது, அவனுக்கு குடும்பம் இருக்காது, எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அப்பாவி இல்லையா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா இனி அந்த இனம் வந்து தனியா உருவாயிருக்கும், அது எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாகும், இல்ல பூமியை அவங்க அழிப்பாங்களா, அவங்களை கொண்டுட்டு இருக்கிறது வேலையா இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் அதையும் தடுக்க பார்ப்பான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவான். ஏன்னா அதுதான் அவன் அந்த சாம்பருக்குள்ள போன உடனே ஒரு ஒரு அந்த அவன் காப்பாத்த அவனுடைய அம்மா தெரிவாங்க, திரும்பி இருப்பாங்க. அவங்களே இவன் கட் பண்ண வேண்டி இருக்கும். இல்ல அது வந்து கட் பண்ண வேண்டிய, அது வந்து என்ன இல்யூஷன் தான். இல்யூஷன் வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. பட் இவன் வந்து அதுல தெளிவாயிடுவான், இல்ல நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் கட் பண்ணுவான். ஏன்னா அவளையும் ஏமாத்திதான் அவளை கடிச்சு பிளட் வந்து திரும்ப வந்து வருவான். சோ நீ சொல்ற மாதிரி அவனுக்கு அந்த லோன்லினஸ் அந்த பெயின் தெரியும். சோ அது மாதிரி இன்னொரு இன்னும் உருவாக வேண்டாம்னு நினைச்சிட்டு தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். பைனலா பார்த்தா காதலே வாழ்க அப்படிங்கிற மாதிரி ராக்கெட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, வந்துருவாங்க. எனக்கு இன்னொன்னு ஓவரால் பாக்குறப்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்குது அது. அந்த சிட்டிக்குள்ள போறதே பாரு, இப்ப எடுத்து பாக்குறப்ப கூட ஏன் என்னடா இவ்வளவு பெரிய சிட்டியா இருக்கு மாதிரி இருக்கு. ஒரு அதுவும் பாரு, எல்லாருமே அலைஞ்சிருப்பாங்க. அவங்க ஒருத்த மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெண்டு மூணு காவலர்கள் அங்க இருந்து வருவாங்க. பட் உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க பெருசா. அவ்வளவு பெரிய சிட்டி எம்டியா இருக்கும், ஒரு பிரம்மாண்டமா தெரியுது. லாஸ்ட்ல வந்து லைல வந்து சொல்ல நினைப்பா போகட்டும் ராக்கெட் போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வச்சா பாரு ஒரு ட்விஸ்ட், அவரோட பேத்தி வந்து டிய கூப்பிடுவா, எங்க வீட்டுக்கு வாங்க, அவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க எங்க கிராண்ட் மதர். டேய் என்னடா இன்ன மாட நீ இருக்க உயிரோட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் அப்படியே எங்க இருந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து ஏஜ் ஆகாது, அவன் அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். எனக்கு அவனோட ஃபேஸ்மே அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கு. ஒரு காரணமும் சொல்லுவான், இல்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாவில்லா வாழ்க்கை வந்து அவ்வளவு இது கிடையாது, அது அதுல ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சோ அது அந்த பெயினை தான் இவன் சாவை இல்லாம இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் நான் தனியா தான் இருக்கணும்ன்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பான். தனியாவே சுத்திட்டு இருப்பான், நீங்களே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். இதுதான் டிராகன் வாம்பயர் ஹண்டர் டி பிளட் லிஸ்ட். பேரை கொலை சொல்லப்பிட்டேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், வாம்பயர் ஹண்டர் டி பிளட் லிஸ்ட். ஸோ இந்த ஒரு அனிமே ஒரு மூவி தான், யூடியூப்பில் இருக்கு. யூடியூப்பில் இருக்குது கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக தேடினீங்கனாவே இது ஃபஸ்ட்டு இது வந்துடும். ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, தேடி எடுக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் யாராவது வந்து இந்த அனிமே என்னடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சீடியாக கூட வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் அடுத்து இன்னொரு அனிமி, அது ஆக்சுவலாக வந்து அனிமி, அந்த அனிமி போடலான்ற ஒரு மைண்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது லைவ் அடாப்டாக கூட பண்ணலான்ட்டு இருக்காங்க. பேரசைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமி, மேபி அதை போடலாம். பட் நாங்கள் பிளான் பண்ணுறோம், அது எங்கேயோ போகுது, என்ன நடக்குதோ அந்த மாதிரி பாட்காஸ்ட் வரும். நன்றி, வணக்கம், பை.